இதுக்குள்ளதான் பிச்சை எடுக்கணும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட லாக்கரே உள்ளதா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்குமே நான் சூப்பராக போயிட்டுருக்கேன் நினச்சிட்ருக்கேன். எனக்கும் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ வந்து இப்போ நான் நின்று கடன் பார்த்தீங்கன்னா வந்து கூடிய விரைவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்சாக ஒரு இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜன்னல் தெரியுதுங்களா, இது வந்து ஒரு வீடு. ஆக்சுவலி ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸு. இந்த இதில் கதவு அந்த பக்கம் தான் இருக்குது. சரி, என்னென்ன ஜன்னல் கட்டிகிட்டு இருக்கேன் யோசிக்காதீங்க. இது வந்து டூ பெட்ரூம், அது கழட்டி இல்லை வந்து காட்ட முடியாது. வாங்க வாங்க. This is the main door of the house. இது மாதிரி ஒரு டூ பெட்ரூம் வீடுங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கிற வீடு. இந்த விஷயம் நாங்கள் வாடகை கொடுத்ததாக வச்சுருந்தோம். எப்போ கொரோனா முன்னாடி இருக்கும், ஒரு 8-10 months ஆயிடுச்சுல. ஒன் இயராக காலியாக தான் இருக்குது. இது வந்து கோவிட் முன்னாடி வந்து நாங்கள் வாடகை கொடுக்குறதாக வச்சுருந்தோம். அப்போ வந்து கோவிட் தமால் வந்து யாருமே வீட்டு வாடகைக்கு வரல. வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு காசு இல்லை. ஆமாம், வீடு கொடுக்க வீடு வாடகைக்கு கொடுத்தவங்களே காசு கரெக்டாக கொடுக்காம இருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து அதில் யார் இப்போ புது வீட்டுக்கெலாம் வரப்போகிறாங்கன்னு சொல்லி யாரும் வராமல் இருந்தாங்களா, நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டோம் பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்புறம் வந்து தான் நம்ம சேனல்லாம் எதிர்பாராத விதமாக வளர்ந்து விட்டது. ஸோ என்னோட இந்த டூ பெட்ரூம் ஹவுஸை வந்து நான் ஒரு ஆஃபீஸாக மாற்றிடலாம். கம்ப்ளீட் ஆஃபீஸ் அண்ட் ஸ்டூடியோ உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஒவ்வொரு நேரத்தில் மாற்ற முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். நான் வந்து அவ்வளோ ஒன்றும் சம்பாதிக்கலை, பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் சம்பாதிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மாற்றணும். ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த இடத்த பண்ணலாம். இது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸாக நம்ம இந்த இடத்த கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா, இதெல்லாம் நீ உங்களுக்கு தெரியும், மம்மியோட பர்த்டே விளாகில் வந்து இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரீசெண்டாக மேலே வந்து ஒரு இரும்பு இது மட்டும்தான் போட்டு கவர் இருக்கிறோம். ஸோ வந்து இந்த ஐடியாவே வந்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய நம்ம ஜேபி ஸ்குவாட் ஃபேமிலியில் இருக்கிற ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது ஜேபி ஸ்குவாட் ஃபேமிலிஸ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ். அவர் தான், அது ஒரு அண்ணா, அவங்க பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல. அவர் தான் வந்து இந்த ஐடியாவே கொடுத்தாரு, இந்த இடத்த வந்து ஒரு பேல்கனி மேக் ஓவர் இந்த இடத்த பண்ணுங்க. ஆனால் சீரியஸ் சொல்லணும்னா இதில் என்ன பண்ணணும் ஐடியா இல்லை. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் காட்டிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ நான் காட்டுறேன். நான் வந்து நானே எனக்கு ஒரு ஸ்பேஸ் செட்டப் பண்ண போகிறேன். ஸோ வந்து கேட்டால் ஆஃபீஸ் கேட்டால் இல்லை ஆஃபீஸ் இட் இஸ் ஆஃபீஸ் நம்ம எதுக்கு மாதிரி சொல்லி இட்ஸ் ஆஃபீஸ் ஜஸ்ட் பண்ணால் ஃபஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இதுதாங்க, திஸ் இஸ் த பேல்கனி ஸ்பேஸ். இது எப்படி மாறப்போகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கீழே போயிட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. இந்த வேலையை முடிச்சோடனே நாங்கள் வந்து அடுத்த சல்லுன்னு ஷாப்பிங் போகணும். எவ்ரி திங் இஸ் ஃபார் மை ஆஃபீஸ் ஒன்லி. அந்த செட்டப்புக்காக தான் இது நம்ம வேலைக்கு செட் பண்ண போகிறோம்ல, அதுக்கான ஷாப்பிங் தான். ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக மாறப்போ உங்களுக்கு ஏ இந்த இடத்த இப்படி மாற்றிட்டாங்களா அப்படி தான் உங்களுக்கே இருக்கும். ஸோ வந்து பாருங்கள், கம்மி போகலாமா, வாங்க லெட்ஸ் கோ ஷாப்பிங் கம். ஓகே கைஸ், ஸோ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல மாட்டேங்க. இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே, ஹாப்பி உமன்ஸ் டே. ஆ மம்மி, ஹாப்பி உமன்ஸ் டே, ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டேங்க. ஓகேங்களா, டேக் கேர். ஸோ மேலே நான் அந்த இடத்த காட்டினேன் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீலிங் ஃபேன் வைக்க முடியாது. வச்சோம்னா வந்து ரொம்ப ஷார்ட்டான ஹைட்னால காற்று ஹைட் கம்மிங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த காற்று வந்து கரெக்டாக வருமா, அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஆல் இந்த ஏரோடைனமிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குன்னு வந்து எங்களுடைய எலக்ட்ரீஷியன் கம் இன்ஜினியர் அவர் சொல்லியிருக்காருனால, அவர் எலக்ட்ரீஷியனுங்க ஆனால் அவர் இன்ஜினியர் மூலிய கசக்கி அவர் இப்படிலாம் சொன்னார், ஏரோடைனமிக்ஸ்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நாங்கள் போய் ஒரு பெடஸ்டல் ஃபேன் வாங்குகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மாதிரி சின்ன பெடஸ்டல் ஃபேன்லாம் இல்லை, அந்த கல்யாண மண்டபத்துக்கும் போட்டு வைப்பாங்க, அடிச்சா பறந்துட்டு போகிற மாதிரி இன்னும் எல்லாருக்குமே ஹாப்பி விமென்ஸ் டே. ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ப்ளஸ் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் சார்பாகவும் ஸ்னேகா சார்பாகவும், ஸ்னேகா ஸ்கூலுக்கு போயிட்டா, ஸோ என் சார்பாகவும் ஸ்னேகா சார்பாகவும் எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி விமென்ஸ் டே. Yeah.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மம்மி வந்து பெடஸ்டல் ஃபேன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மம்மி வாட் பெடஸ்டல் ஃபேன் இஸ் ஃபேன் இது மெட்டல் இதில் இருக்கிறத எடுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அவுட்டோர் தான் நம்ம வைக்கிறோம், அதனால் மெட்டல் உள்ளது எடுக்கிறேன். லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அது வச்சு. பெடஸ்டல் ஃபேன் வாங்கினே எனக்கு ஒரு பயம் இருக்கும். சின்ன வயசில் என்ன பண்ணுவேன்னா விரல் உள்ளே விட்டுருக்கு, அப்படியே ஆமாண்டா அதை பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி குட்டி குட்டி இது குறும்பெல்லாம் பண்ணுறதுனால எங்கள் அம்மா அதெல்லாம் வாங்க நிறுத்திட்டாங்க. ஆஃப்டர் லாங் டைம் வாங்குறேன், ஆனால் இப்போ பண்ண மாட்டேன். இவனுங்களை வச்சு நான் நம்ப முடியாதுமா. இனி இது சுற்றுது நான் உள்ளே விட்டு பார்க்குறேன்னு பண்ணுவாருங்க. எது மம்மி? கிராம்ப்டன் பெட்டில் தம்பி. ஓகேம்மா. கிராம்ப்டன் பெட்டராக இருக்குது. கிராம்ப்டன். சரி அப்புறம் மேலே அடுத்து பார்க்க போலாமா? சரி ஓகே. எஸ் ப்ரோ, ஆல் டன் ப்ரோ, குட் பை. இது ரொம்ப ராசியான கடங்க. அந்த ராசியான கடைக்கான ஸ்பெஷாலிட்டி சத்யா. உடனே பாட்டுலாம் பாடாது. வேணாம், இங்கே பிஜிஎம் வேணாம். பிஜிஎம் வேண்டாம், நம்மளே போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் எடுக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி தான் நான் வந்து நான் ஃப்ரிட்ஜ் டூர் பண்ணலாம் அப்படின்னு வந்து, அதாவது நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் வந்து நான் ஃப்ரிட்ஜ் வாங்கி பண்ண போகிறோம் அந்த மாதிரி. ஆமாம், அந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா மம்மி தான் கொடுங்க. ஸோ நான் செலக்ட் பண்ண முடியும். மம்மி என்ன ஃப்ரிட்ஜ் நீங்கள் அப்படி பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி பீஸ் கொடுங்க. இதான் பெருசாக இருக்குது. வந்து இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அது நிறைய திங்ஸ் எனக்கு அடிக்க வைக்கிறதால முடியாது. ஸோ நமக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதில் வந்து 20,000 பொருள் வாங்கி எடுக்கணும். ஆமாம், இதில் ₹10,000 பொருள் வந்து நாங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜை வாங்கி தான் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் காட்ட போகிறோம். ஆனால் இப்போ என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் டூர் என்ன காட்டுறேன், வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ஸோ நமக்கு ஒரு அண்ணா வருவாங்க பாருங்களா. மியூசிக் வந்துச்சா? வருவார் இப்போ அவர். ஆனால் வாங்கடா வாங்கடா, அவரே அவர் கிட்டோ போட்டார் நமக்கு. என்ன அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஸோ கூலிங்கோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாக கொடுக்க முடியும் இதனால். அதே மாதிரி நார்மலாக நீங்கள் ஒரு இன்வெர்டர் கம்ப்ரஸர் கம்பேர் பண்ணும்போது, ஸோ இந்த இன்வெர்டர் லீனியர் கம்ப்ரஸர் வந்து ஒரு 51% வந்து எனர்ஜி சேவிங் இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ இதில் வந்து கன்வெர்ட்டபிள் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நார்மலாக வந்து ஸோ இந்த ஃப்ரிட்ஜை வந்து சாரி ஃப்ரீசரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மெயின் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து டோர் கூலிங் கிளாஸுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல, தெரியுதுங்களா? வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ காமிக்க போறானா?
வணக்கம் மேடம். வணக்கம் சார். இது பாத்தீங்களா? ஆ பாத்தேன். நல்லா இருக்கு. இப்போ நீங்க உள்ள ஷோரூம்க்கு வரும்போது சேல்ஸ் பர்சன் உங்களுக்கு வெல்கம் பண்ணாங்களா? ஆ அதெல்லாம் நல்லா வெல்கம் பண்ணாங்க. டெமோ கொடுத்தாங்களா? கரெக்ட்டா? ஆ கொடுத்தாங்க சார். இந்த இந்த பெஞ்ச் பார்க்கல. நம்ம அது பார்த்தோம். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்ல பிராண்ட் LG. LG வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எதுமே லான்ச் பண்ணாலும் அவங்க தான் ஒரு லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க சத்யால இருந்து ஒருத்தர் வந்து நேரம் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு பைக்கெட் கொண்டு கொடுத்துருவாங்க. அதை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சந்தோஷமா இருக்கட்டும் மேடம். எங்களுடைய ஹாப்பி சந்தோஷமா இருக்கட்டும். அப்போ நீங்கள் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக புக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இன்னும் யோசிக்கலாம். ஆனால் எத்த இடத்துல எல்லாமே கால் பண்ணி சொல்லணும் மேம். நீங்கள் கால் பண்ணலாம். சிஆர்எம்னு ஒரு ஆப் இருக்கு. அதை நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அவ்வளோக்கும் அது ஸ்க்ரீன்ல நீங்க பார்த்துடலாம். அப்போ வந்து நீங்க ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை அதிலே நீங்க புக் பண்ணிடலாம். நீங்க புக் பண்ணா அது வந்து 48 hours வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம். இது எங்கிட்ட வந்து இந்த சர்வீஸ் ஓரியன்டாக புக் பண்ணுவோம். கஸ்டமர் ரிலேஷன் நீங்க வீடு ஷோருக்கு தேடி வர வேண்டாம், கால் பண்ண வேண்டாம். டைரக்டாக அந்த ஆப்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வந்துடும். அண்ட் வந்து இப்போ செம்ம வெயிலுங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் டூ நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன சாமான்லாம் இருக்கு சாமானுன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பேடாக தான் இருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜ் டூ காட்டிட்டு இப்போ ஈவினிங்லாம் ஒரு குட்டிக்கிட்டு ஒர்க் இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு அது குட்டிக்கிட்டு ஒர்க் இருக்குது. அதை வந்து வெயில் இருக்கனால இப்போ வேண்டாம், அதெல்லாம் ஈவினிங் போஸ்ட் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் கோ டு ஹவுஸ். ஓகே 2 hours later நீங்க அங்க வந்து நம்ம அடுத்த ஃபிரிட்ஜ் பிளாக் எந்த ஃபிரிட்ஜ்ல பண்ண போறோம்னு நீங்க பாத்துருப்பீங்க. பட் இப்ப இருக்கிற ஃபிரிட்ஜ் டூர் வந்து இந்த ஃபிரிட்ஜ்ல தான் பண்ண போறோம். அதுங்களே எவ்வளவு பெரிய ஃபிரிட்ஜ். சோ இந்த ஃபிரிட்ஜ்ல முக்கியமா காட்டுற விஷயம் பாத்தீங்கன்னா கேமராமேன் கம்மியா சரி அஸ்தி வந்து முக்கியமா காட்டுற விஷயம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்களா இஸ் ஆர் ஆல் என்னோட ஒரு ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு பண்ணி கொடுத்தது. ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் யூ நோ ஏய் என்ன என்னோட இங்கிலீஷ பாத்து நீங்க இப்படி சொல்றீங்க. ஐ ஸ்டடிட் இன் ஸ்டேன்ஸ். ஓகே இங்கிலீஷ் அறிவுக்கு ஹாலிவுட்ல தான் பிச்சை எடுக்கணும். சென்ட்ராயன் மாதிரி கீழே திட்டுவாங்கல்ல. சாரி கைஸ். ஓகே ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் திறக்க போகிறேன். சரிங்களா ஃப்ரிட்ஜை திறக்க போகிறேன். சாக்லேட்லாம் கொட்ட போகுது அப்படிலாம் கிடையாது. மம்மி உட்காந்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட லாக்கரே உள்ளதாக இருக்குது. நாங்கள் ஃப்ரீஸ் ரொம்ப ஆசையாச்சு திறந்து பார்ப்போம். ஆனால் உள்ளே வந்து பொட்டலம் பொட்டலமாக இருக்கும். நீங்கள் பொட்டலோன்னு ஒன்று நீங்கள் வந்து அதுக்கு போயிடாதீங்க. எனக்கு பாதி பேர் போன கமெண்ட்ஸ்ல என்ன ப்ரோ நிஜமா கொக்கைன் போட்டு வந்தீங்களான்னு கேக்குறாங்க. சொல்லாதீங்க, சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணாதீங்க மம்மி. என்ன நீங்க குட்டி வயசுல நாங்க வந்து பயங்கரமா வாங்கி திம்போம். சொல்லப்போனா பாய்சன். ஆனா வந்து மேட் ஃப்ரம் சைனா 2021 இம்போர்ட் பண்ணிருக்கதான் போட்டிருக்கானுங்க. இது எப்ப பழசா எப்ப எக்ஸ்பைரி டேட் மாத்தினாங்கன்னு நமக்கும் தெரியாது. அண்ட் எங்க மம்மியோட லாக்கர் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து இதெல்லாம் வந்து வெப்பன்ஸ். எங்க அம்மாக்கும் அடிச்சிருவாங்க அவ்வளவு நாஸ்தி. அண்ட் வந்து தீஸ் ஆர் ஆல் மை மாம்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேங்களா, எங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதை பாத்தீங்கன்னா புளி அரிசி வெண்ணெய் அண்ட் மூணு கலர் டப்பா. அண்ட் 90s கிட்ஸோட எக்யூப்மெண்ட். நாம 90s கிட்ஸ் சாக் இது இல்ல மீ. இது 90s கிட்ஸ் தான் விரும்பி நாங்க இருக்கும்போதே சாப்பிட்டுக்கோங்க. 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் சாப்பிட்டுக்கோம். கரெக்ட் தான். ஆனா இது 90s கிட்ஸ் சொன்னாதான் அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். அப்படி சரி அப்ப 80s கிட்ஸ் சொன்னா கரெக்டா இருக்க மாட்டோமா? 80s கிட்ஸ்ல கேட்டகரியே கிடையாது. ஓகே இப்போ கீழ முக்கியமான பகுதி அது உட்காந்து கட்டுமா?
இது பண்றதுக்கான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எங்க தலைவி சிவாங்கி அக்கா தான் வந்து அவங்க கிட்ட நான் இன்ஸ்பயர் ஆன ஐடியா. அதாவது இந்த வீடியோ போட்டா நீங்க ட்ரெண்டிங் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஒரு புது எலமெண்ட்டை கொடுத்ததே அந்த அக்கா தான். அடிக்கும் சத்தியமா சன்ஃபீஸ்ட் பாதாம் பால் ரோஸ் மில்க் அண்ட் இதெல்லாம் வந்து மம்மியோட செக்மெண்ட்ங்க. மேல எல்லாம் கவிங்க மாட்டீங்களா? அங்க இருந்து மேல ஒரு புதையல் இருக்கு பாருங்க. அப்படியே வாங்க வாங்க வாங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்ட வேண்டிய விஷயம் இருக்கு. அடடா சாஸ் பாக்கெட் நாங்க இந்த அளவுக்கு இப்ப கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு டிப்புக்கான சாஸ் இது பிரெஞ்சு ஃப்ரைஸ் சொல்லுங்க சார். ஸ்விக்கில எல்லாம் வருது இல்ல? ஆமா இங்க பாருங்க. மனுஷன் இந்த அளவுக்கு டிப் பண்ணிட்டு எதிர்பார்த்தது கிடையாது. நாங்க இருப்போம். இது சால் சாஸ் இது வந்து இதுல வெயிட் அந்த என்ன சாக்லேட் அந்த புளி மிட்டாய் புளி மிட்டாய் புளி மிட்டாய் இல்ல புளி மிட்டாய் புளி மிட்டாய் நம்ம புளி சக்கரையும் புளி உருட்டி இமிலி மிட்டாய் இமிலி இமிலி வாந்தி வராம இருக்கிறதுக்காக தான அதை கொடுப்பாங்க. கரெக்ட். இப்போ ஐயோ எங்க என்னோட இது காணோம்? எது? என்னோட கால்சியம். ஆமா எல்லastype எடுத்துட்டேனா அந்த ரெட்ட பால கொஞ்சூண்டு இருக்கு. அதையும் காலி பண்ணிட்டாங்க. இதுதான் என்னோட மெயின் எக்யூப்மென்ட்ங்க. இது வந்து சாப்பிட்டுட்டு தலைய பட்டுருவேன். தீஸ் ஆர் ஆல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதெல்லாம் காட்டிங்க வீடியோ விட்டு போயிருவீங்க. அதனால திருப்பி அனுப்பிட்டோம். இந்த வீடியோ இன்னைக்கே ட்ரெண்டிங் போகணும்னா நான் 10,000 ரூபாய்க்கு இறக்கி உள்ள வச்சிருப்பேன் பொருள்லாம். ஆமா ஆமா அப்புறம் குடிக்காம இது வந்து சிறுவர் சிறுவர் பெரியவர் எல்லாருமே திம்பாங்க எங்க வீட்டுல. அவ்வளவு பார்க்க கூடாது. அப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்கிறது பச்சை மிளகா, பின்னாடி இருக்கிறது கொத்தமல்லி கருவேப்பிலை டப்பா சொல்லிடு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நடு இது வந்து காலி. ஆமா என்ன நீங்க ட்ரெண்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா வந்து இறக்கி இருப்பேன். மசாலாவே தூக்கும் எங்க அம்மாவோட கைப்பக்கம் வேற லெவலுக்கும். காட ஃப்ரைக்கு காட ரெடியா இருக்கு. நாளைக்கு எங்க அம்மா பொரிச்சிருவாங்க. ஓ யா திஸ் ஆர் ஆல் இம்போர்ட்டட் டேட்ஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் முடிஞ்சிச்சு. அதான் சொல்றேன் பாருங்க. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் இருக்கு, வெளில போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே நீங்களும் வாங்க, நம்ம போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே சென்று வரலாம். லெட்ஸ் கோ. இதுதான் எங்கள் ஊர் பெட்ரோல் பங்க். எங்கள் ஊர் பெட்ரோல் பங்க்கில் வந்து ஃப்ரீயாக ஆடுங்களுக்கு மேயிற ஸ்பேஸ் விட்டுவாங்க. ஸ்பெஷாலிட்டி எங்கள் ஊர் பெட்ரோல் பங்க் ஸ்பெஷாலிட்டியிலே தான். எப்படி பார்த்தீங்களா சிக்னல் விட்டாங்க. நம்ம மேலே ரெடி பண்ணுறதுக்காக பேம்பூஸ் கொஞ்சம் பேம்பூவில் நாங்கள் கொஞ்சம் வேலை பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க்.
நீங்க அடிச்சு தடிச்சு ஸோ வந்து அதுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பூ மார்க்கெட் ஒன்று இருக்கு, அது பக்கத்துல அது ஏரியா சைட்லயே வந்து இந்த மூங்கெல்லாம் செய்யறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ அங்க போயிட்டு அளவுலாம் கொடுத்து என்னோட ஆர்ட் திறமைய அவங்க கிட்ட கொட்டி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்ட் திறமையில அவங்க எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது இவங்க இங்கதாங்க அது இடம் அங்க உட்காந்துருக்காங்க அவங்க தானே. ஆமா இருக்கலாம் இருக்கலாம். இவங்க எல்லாம் அந்த ஃபேமிலி ஃபேமிலி அங்கங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. போய் பேசிக்கலாம். மம்மி வந்து பார்த்து அளவு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்குக்கு வந்து நம்ம போய் அளவு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் பர்ச்சேஸுக்கு போய் போக வேண்டியதுதான். மம்மி என்ன சொன்னாங்க? அவன் மூணு நாள் ஆகுமா ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுக்கறதுக்கு. ஓகே மேம் போலாமா. ஃபுல்லாக காலையிலலாம் பயங்கர அங்கே இங்கேன்னு சுற்றி எனக்கு வந்து ஒரே பசி வந்துடுச்சு. ஸோ அதனால வந்து ஆர்எஸ் போத்தில் வந்து பசங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு ஸ்பாட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு இருக்க மாதிரி சாரி ரோடு மோசமாக தான் கேமரா ஷேக்கெலாம் இருக்கும். நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க, கேமரா பிடிக்கே தெரியலையே அப்படிலாம் ஆரம்பிச்சாதீங்க. இந்த ரோட்டில் ஓட்டிகிட்டே பேசுறது அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பாட் இருக்குது, பட் இது எங்களோட ஃபேமிலி ஸ்பாட். நாங்கள் வந்து எங்கே சுற்றினாலும் கடைசியாக வந்து இந்த ஏரியாவில் எங்கே சுற்றினாலுமே வந்து இந்த இதுக்கு போய் நாங்கள் சாப்பிடாமல் போக மாட்டோம். சோறு முக்கியமா சண்டை முக்கியமா? சோறு தான் முக்கியம், சோறு தான் சாமி முக்கியம். வாங்க சாமி போய் நம்ம அந்த எண்ணெய் இடம் காட்டியில உங்களுக்கு மக்களுக்கு மக்கோல்ஸுக்கு. ஏய் பிரணவ் என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிட்டேன் கார்ல உட்கார்ந்து ஒண்ணு பின்னாடி. ஒரு மினி ரெஸ்டாரன்ட் மாதிரி வச்சிருக்கோம். இந்த சன்னல யாரும் விக்கிருக்கல நாங்க செஞ்சது. ஆமா வடா பாவு ரெண்டு ரோல் அனுமா இருக்கு அப்படின மாதிரி ரெண்டு பக்கம் அப்பி இருக்கு தம்பி. பாய் 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 டேக் கேர் எல்லாம் போய் படுத்துங்க. பாய் பாய்.